Hi friends, welcome back to 7.7 YouTube channel. In this video, we will talk about the topic குடியரசு தலைவர் பதவி நீக்கம். அதாவது குடியரசு தலைவரோட பத்தின இம்பீச்மென்ட் அப்படினு சொல்வாங்க. அத பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிகல் 61. ஓகேங்களா? குடியரசு தலைவரை பதவி நீக்கம் செய்யணும் அப்படினா அது வந்துட்டு பாராளுமன்றத்தில் எந்த அவையில வேணா முதல்ல தாக்கல் பண்ணலாம். அதாவது பாராளுமன்றத்தில் ரெண்டு அவையிலுமே குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம் செய்யணும் அப்படின்ட்டு மெஜாரிட்டி நிரூபிச்சா மட்டும்தான் குடியரசுத் தலைவர் பதவி நீக்க முடியும். முதல்ல ஸ்டார்ட் பண்ணும் பொழுது ஏதோ ஒரு அவையில வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். முதல்ல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மக்களவைன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மக்களவையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. லோக் பாராளுமன்றத்தை பொறுத்த வரைக்கும் மக்களவை மாநிலங்களவை ரெண்டாவே இருக்குது. மக்களவை உறுப்பினர்கள் 145, மாநிலங்களவையோட இப்போ இருக்கிற உறுப்பினர்கள் 245. ஓகேங்களா? இந்த ரெண்டு அவையிலுமே பெரும்பான்மையை நிரூபித்தா மட்டும்தான் குடியரசுத்தலைவர் பதவி நீக்க முடியும். ஓகேங்களா? அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ மக்களவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 545 பேர் இருக்காங்க அப்படின்னா அதில் 1/4 உறுப்பினர்கள் ஒப்புதல் எடுத்து மக்களவை, அதாவது என்னன்னா மக்களவை சபாநாயகர்னா மக்களவைனா சபாநாயகர், மாநிலங்களவை அப்படின்னா தலைவர். மக்களவை சபாநாயகர்கிட்ட கொடுக்கணும், எங்களுக்கு குடியரசுத் தலைவர் பதவி இருக்கிறது பிடிக்கல, இந்த குடியரசுத் தலைவர் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்ட்டு 1/4 பேர் சைன் பண்ணி அவர்கிட்ட கொடுக்கணும். அவர் கொடுத்த அப்புறம் குடியரசுத் தலைவருக்கு இந்த மாதிரி எலெக்ஷன் நடத்துவாங்க. மக்களவையும் சரி மாநிலங்களவையும் சரி இப்படி தாக்கல் பண்ணிட்டாங்க அப்படின்னா எலெக்ஷன் நடத்துவாங்க. மக்களவையில் எலெக்ஷன் நடத்துவாங்க, அதுக்கடுத்து இதில் சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அது மாநிலங்கள் அவைக்கு அவைக்கு பாஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இப்படி மக்களவையில் எலெக்ஷன் நடத்துறதுக்கு 14 நாளுக்கு முன்னாடியே இவருக்கு குடியரசுத் தலைவருக்கு இந்த மாதிரி அறிக்கை தாக்கல் பண்ணிடணும். உங்கள் மேலே இப்படி 1/4 உறுப்பினர்கள் ஒப்புதல் அடிச்சிருக்காங்க அப்படின்ட்டு 14 நாளுக்கு முன்னாடி இவருக்கு அறிக்கை தாக்கல் செய்யணும். ஓகே, அடுத்தது மக்களவைக்கு வருது. மக்களவையில் என்ன அப்படின்னா உறுப்பினர்களில் 1/2 பேர், அதாவது என்ன அப்படின்னா மக்களவை உறுப்பினர்கள் 545, அதில் 1/2 பேர் ஒப்புதல் கொடுத்துட்டாங்க. ஓகே, இவர் விலகிறது எங்களுக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை, இவர் பதவியில் இருக்கிறது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா மக்களவையில் சக்ஸஸ் ஆயிரும். சக்ஸஸ் ஆனது நெக்ஸ்ட் மாநிலங்களவைக்கு போகும். மாநிலங்களவையிலும் இதே மாதிரி மெஜாரிட்டி நிரூபிச்சிட்டாங்க அப்படின்னா பதவி நீக்கம் செய்யலாம். இதுக்கு முன்னாடி நம்ம சொன்னோம் இந்த ரெண்டு அவையில் எந்த அவையில் வேணால் முதல்ல கொண்டு வரலாம் அப்படின்னு சொன்னோம். ஒருவேளை மாநிலங்களவையில் முத முத இது கொண்டு வராங்க அப்படின்னா தலைவர்கிட்ட 1/4 பேர் சைன் பண்ணிட்டு ஒப்புதல் எங்களுக்கு பிடிக்கல அப்படின்ட்டு ஒப்புதல் அளிப்பாங்க. அப்புறம் அதை இந்த அவையில் பாஸ் பண்ணிட்டு இந்த அவையை முடிச்ச அப்புறம் தான் மக்களவைக்கு வரும். ஓகேங்களா? இந்த ஓட்டு எண்ணிக்கை இந்த அவையில் முடியும், இந்த அவையில் முடிஞ்ச அப்புறம் பாஸ் பண்ணிட்டு இந்த அவையில் வரும். இந்த அவையில் வந்துட்டால் அவரை குடியரசுத் தலைவர் ரெண்டுலேயுமே மெஜாரிட்டி வந்துருச்சு அப்படின்னா பதவி நீக்கம் செய்யலாம். ஓகே, இரு அவைகளிலும் உள்ள மொத்த உறுப்பினர்கள் இதில் யார் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னா மொத்த உறுப்பினர்கள் 545 பேர். ஓகேங்களா? இரு அவைனா லோக்சபா ராஜ்யசபா, லோக்சபாவில் உள்ள 545 பேரும் ராஜ்யசபாவில் உள்ள 245 பேரும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஓகேங்களா? அடுத்தது இதுவரை எந்த ஒரு குடியரசுத் தலைவரும் பதவி நீக்கம் செய்யப்படவில்லை இந்த மாதிரி. ஓகேங்களா? மெஜாரிட்டி நிரூபிச்சு 2/3 ரெண்டு அவையிலே நிரூபிச்சு பதவி நீக்கம் செய்யவே இல்லை. இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டாபிக். ஒருவேளை குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம் செஞ்சுட்டாலோ அல்லது எனக்கு இந்த பதவி பிடிக்கல அப்படின்ட்டு குடியரசுத் தலைவரே ராஜினாமா செஞ்சுட்டு போயிட்டாலோ அல்லது ஆக்சுவலாக ஆட்டோமேட்டிக்காக அவரோட ஆட்சி முடிஞ்சு அவரோட காலம் முடிந்து அவர் அடுத்து குடியரசுத் தலைவர் ஓகே காலம் முடிச்சுட்டு அப்படின்னா அவர் போயிடுவார். ஓகேங்களா? இந்த மாதிரி சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னா அவர் எப்போ பதவி நீக்கம் செய்கிறாங்களோ அல்லது அவர் எப்போ ராஜினாமா கடிதத்தை கொடுத்துட்டு விலகிறாரோ அல்லது எப்போ அவரோட பதவிக்காலம் முடியுதோ அதிலிருந்து 6 மாதத்துக்குள்ளே இன்னொரு குடியரசுத் தலைவர் தேர்தல் நடத்தியே ஆகணும், குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டே ஆகணும். இது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக், 6 மாத காலத்திற்குள் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக். தேங்க்யூ காய்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இது போல் பல்வேறு வீடியோக்களை காண இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ காய்ஸ், தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச்.